நம்ம போட்ட பிளான் அந்த ஃப்ராட் கெடுத்துட்டோங்கிறத என்னால நம்பவே முடியல. எல்லாரும் முன்னாடி நம்ம மானத்தை வாங்கி அசிங்கப்படுத்திட்டோம். சித்தார்த் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போடலன்னு ஏன் முன்னாடி என்கிட்ட சொல்லல? அப்படி நான் சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? திரும்பவும் அவன் பேச்ச கேட்டு ஏமாறத்துக்கு அவங்கிட்ட போயிருப்பியா? உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அவன் எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்துருக்கான்றத நீ மறந்துட்டியா ரோஷினி? நாம இப்ப கூட அந்த பாதிப்புல இருந்து இன்னும் மீண்டு வரல. தயவு செஞ்சு இதுக்கு மட்டும் பதில சொல்ல. அப்படி நான் சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? அவன் கூட தான் வாழணும் போயிருப்பல்ல? தயவு செஞ்சு உன் புருஷன் கூட போயிடு. துர்கா பிளீஸ் போதும், இதுக்கு மேல அவளை குழப்பாத. உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. உன் மனசுல நீ என்ன துர்கா நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் வாய்க்கு வந்தபடி பொய் சொல்றதாலயும் இவளோட வாழ்க்கையை நீ திருத்தி அமைக்கிறதுனாலயும் இவ சந்தோஷமா வாழ்ந்துட போறாளா என்ன? பாரு துர்கா, இவளை பாரு, நல்லா பாரு துர்கா, இவ முகத்தை கொஞ்சம் பாரு. இன்னுமா உனக்கு நிலைமை புரியல? அந்த சித்தார்த்தியே நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியல? அவ கண்ணிலேந்து வடிகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அவங்களுக்குள்ள இருந்த காதல் அவளுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கு. நீ அணைச்சிட்டுதான் நினைச்சிட்டு இருக்கிற இவங்க காதல் இவ மனசுக்குள்ள இன்னும் குழந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டுதான் இருக்கு. இது வெளியில இருந்து பாக்குற உன் கண்ணுக்கு தெரியாது. சித்தார்த்த மறுபடியும் இவ நெத்தில திலகாயிட்டானே, அப்ப இவ அமைதியா தான் இருந்தா. அந்த அமைதிக்கு காரணம் என்னன்னு கூட உனக்கு புரியல? இவளுக்கு அம்மான்னு சொல்லிக்கிறியே, இவளோட உணர்ச்சி இவனால புரிஞ்சுக்க முடியல. மா பிளீஸ் கொஞ்சம் பேசாம இருங்க. ஆரம்பத்துல இருந்து அந்த உருப்படாதவனுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா, நான் அந்த சித்தார்த்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அவன் பக்கம் நியாயம் இருந்திருக்கு. அந்த புள்ள சொக்க தங்கம் டி, சொக்க தங்கம். இந்த மாதிரி நல்ல விஷயம் எல்லாம் உன் கண்ணுக்கு எங்க தெரிய போகுது? ஆரம்பத்துல இருந்தே உன் குருட்டு கண்ணுக்கு எதுவுமே தெரியாதே, இப்ப மட்டும் என்ன தெரிய போகுது? கொஞ்சம் உன் வாழ்க்கையை நீயே திரும்பி பாரு. எப்படி இருந்த உன்னை எப்படி அவன் மாத்தி இருக்கான்னு. அம்மா அவன் பொண்ணு இன்னைக்கு உறவாடுறீங்களே, அதுக்கு காரணமும் அந்த சித்தார்த்த தான். அம்மாடி ரோஷினி, உங்க அம்மாவோட நினைப்பெல்லாம் சாதிக்கிறதுக்கு அவளுக்கு நீ நிறைய வாய்ப்பு கொடுத்துட்ட. எனக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுமா. உங்க அம்மா மாதிரியே நானும் நீ சந்தோஷமா இருக்கதா நினைக்கிறேன். நானும் உங்க அம்மாவுக்கு அம்மா தான். அவதான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை இந்த பாட்டியால நிச்சயம் கொண்டு வர முடியும். ஒளி மறுபடியும் வேட்டைக்கு புறப்பட்டு சொல்றதுக்காகத்தான் வருங்கால பொண்டாட்டிய சந்திக்கிறதுக்காக ஒரு சர்பிரைஸ் தானா கிளம்பி போயிட்டு இருக்கு. பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அது ரெண்டும் என்ன ஆகும்னு அது உனக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டியது இல்ல. என்னடா இது உளறா? ரோஷினி கூட இப்ப யார் இருக்கா? அவன்தான். நெத்தில எவன் குங்குமம் வச்சானோ அவனுக்கு தானப்ப முதல்ல எல்லா உரிமையும். முதல்ல புறப்பட்டு சீக்கிரம் ஓடிவா, அப்புறம் லேட்டா வந்துட்டு தனியா உட்காந்து புலம்பாத. என்ன புரிஞ்சுதா ராஜா?
புரிஞ்சா தாப்பா அங்க குடும்பம் நடத்த முடியும். Thank you.